படம் வந்து ஓவராலாக வந்து வெளியே வந்தால் தான் தெரியும் என்ன மாதிரின்னு. பட் எல்லோரும் கான்ஃபிடண்டாக பேசுவாங்க, எல்லா ப்ரொடியூசர் வந்து எல்லோரும் கான்ஃபிடண்டாக பேசுவாங்க, ஏன்னா அவங்க போட்ட காசு எடுக்கணும் இல்லை. டேரக்டர்ஸ் வந்து என்னையுமே கான்ஃபிடன்ட், அவங்க ப்ராடக்ட்டு அப்படி தான். ஸோ படம் வந்தால் தெரியும் அப்படின்ற மாதிரி தான். பட் எங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா, சித்த சிவா இதுக்கு முன்னாடி அண்ணாத்தை பண்ணார், அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அண்ணாத்தை வந்து ரஜித் சார் கூட பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு ஹைப்பில் சருன்னு பண்ணது, ஸ்கிரிப்ட் கூட அந்தளவுக்கு பண்ணல பெருசாக, இருந்தாலும் பண்ணணும் ரஜித் சார் அப்படின்னு பண்ணது. பட் அதுக்கு முன்னாடி சைன் ஆகணும் தான் இந்த கங்குவா, அதுக்கு முன்னாடி சைன் பண்ணிட்டாங்க. நடுவில் ரஜித் சார் வந்தார், அது வந்து காரணம் வந்து ஒரு ஏதோ ஒரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். பட் கங்குவா வந்து ப்ரீப்ளானாக பண்ணது. ஸோ எக்ஸிட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு அஜித் சார் கூட பண்ண மாதிரியே அந்த ஒரு காம்போ மாதிரி இந்த ஃபஸ்ட்டு வெயிட்டாக அதனால் அமையும். இப்போது ஐலாண்ட் படம் பண்ணும்போது அந்த ப்ரொடியூசர், ஐலாண்ட் ப்ரொடியூசர் கேஜிஆர் வந்து என்ன சொல்கிறார்னா, பாகுபலி தமிழ் சினிமா, இது தமிழ் சினிமா பாகுபலின்னார். பட் அந்த பாகுபலி இல்லை, அது வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து என் தக்காளி வந்து நான் விற்க போகிறேன்னா அது ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்லுவேன், அதை வாங்கி சாப்பிடும்போது தான் தெரியும் அது கொத்தின தக்காளி இதுன்னு சொல்லிட்டு. படம் வந்தால் தான் தெரியும், நல்லாச்சா ஓட போகுது அது. அவங்க அவங்க வந்து ஃபுல்லாக மெயினாக பார்க்குறது நாத்தில் பார்க்குறாங்க, நார்த்து பெல்ட்டு மெயின் பண்ணுறாங்க. எது நானவேல் சார் பார்க்குறாரு, ஒரு ஓவராலாக வந்து அவர் 1000 crores அவர் சும்மா ஒரு ஒரு சர்க்கஸ்மாக சொன்னாலும் அவருக்குள்ளே ஒரு வெறி இருக்குது 1000 crores பண்ணணும்னு. ஆனால் அது 1 பண்ணுறதோ இல்லையோ 2 பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா ஓடனா. ஏன்னா பிரபாஸோட ஸ்டார்டம் இல்லை பாகுபலி வரும்போது, இதே மாதிரி சூர்யாக்கும். ஆனால் அவருக்கு கிளிக் ஆனவுடனே இப்போ அவர் பண்ணுறாரு கல்கி கில்கின்னு எல்லாம் பண்ணுறாரு, இப்போ பயணமாக போகல. அந்த மாதிரி தான் ஒரு கட்டத்தில் அந்த படம் கை கொடுத்துச்சுன்னா பிரபாஸ் நடந்தது சூர்யாக்கு நடக்கும், அதுக்கப்புறம் டயர் 1 போவார், எதுவும் நடக்கும். இப்போ இன்றைக்கி கலாய்க்கிறது அப்படி இப்படி போவோம். நான் சூர்யா ஃபேன்லாம் இல்லை, ஜஸ்ட்டு நான் ஒரு ஒரு சினி லவராக சொல்கிறேன், நான் பார்த்து ஒரு மெச்சூராக சொல்கிறேன், இமெச்சூரா சொல்கிறேன் நம்மளுக்கு தேவை, பட் நம்ம கரெக்டாக பேசணும்னு நினச்சி சொல்கிறோம் அந்த விதத்தில். எனிவே அவர் வந்து கொஞ்சம் வரணும், ஏன்னா 2 வருஷம் நிறைய ட்ரோல்ஸ் வந்து பார்த்துருக்காங்க, சிவாச்சி ஃபேன்ஸு கீழே இருக்கவங்களே நான் ட்ரோல்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் வந்து ஒரு டைமில் ரஜின் சார் அடுத்தது, கமல் சார் அடுத்தது, ஏழாம் அறிவில் தான் அண்டர் கூட பண்ணவர் மங்காத்தா, எப்போ வந்து எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு மங்காத்தா அப்புறம் இப்படி இப்படி பண்ணார் விஜய் சார் முன்னாடி பண்ணிட்டார். அப்போ அந்தளவு ஃப்ளோவில் இருந்தார், அது ஒரு கட்டத்தில் ஏதோ சரிவு ஏற்படுத்துனா அது ஏதோ ஒரு விதத்தில் தான். பட் அது அவர் சொல்லியிருக்கார் ஆடியோ லஞ்சில், டவுன் அப்புன்ற ஒரு மென்ஷன் பண்ணிட்டார், அதனால தான். எனவே கண்டிப்பாக அவர் சக்ஸஸ் பண்ணால் நல்லது, இண்டஸ்ட்ரியும் நல்லது. ஹைட் ஆமாம், அது ஏன்னா அது சோஷியல் மீடியாவில் வந்து எப்பயுமே நடக்கிறது தான். ரஜித் சார் வச்சு அவருடைய இந்த ஏஜுக்கு அவர் சொட்டின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறதும், சூர்யா சார் அவர் ரைட்டு வச்சு கலாய்க்கிறதும், விஜய் சார் விக்குன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறதும், அஜித் சார் வந்து அவரோட அவரோட பாடி ஷேமிங் பண்ணி இதெல்லாம் ஒரு விதத்தில் ஹேட்டர்ஸ் வரதான் செய்வோம். பட் இதை கொஞ்சம் ஓப்பன் டாக்காக பாபி சார் வந்து பேசியிருக்காரு, அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம். ஏன்னா சில சில ஸ்டார்ஸ் வந்து பேச மாட்டாங்க, அது மாதிரி அவருக்கு வந்து டிகிரேட் பண்ணுற மாதிரி ஆகிடுமோ அப்படின்றது. பட் ஏதோ ஒரு விதத்தில் ப்ரைஸ் பண்ணிட்டார், அது வந்து பெரிய விஷயம். அவர் பாபி சாருக்கு வந்து ரொம்ப இது, இது பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுங்க. ஒரு படம் வந்து நல்லா ஏதோ இல்லையோ ரிவ்யூ வைஸாக நம்ம சொல்லிட்டு போகலாம், படம் மொக்கையாக இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு அவங்கள பாடி ஷேம் பண்ணுறது இதெல்லாம் அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கூடாது. 100 கொடுக்குற வர்த்தலைனா படம் வர்த்தல சொல்லிட்டு போயினு இருக்கணும், அதை விட்டுட்டு அவர் இப்படி நச்சாரு கிரிஞ்சா இருந்தது அப்படி சொல்றதுலாம் ரொம்ப இது. அதுவும் பாடி ஷேமிங் லெவலில் போவோம், ப்ளூ சட்டை மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. ப்ளூ சட்டை வந்து காசுக்காக இம்ப்ரெஷனுக்காக பண்ணுறது நம்ம பண்ணக்கூடாது. நம்ம ஜஸ்ட் 100 கொடுக்குறோம், 200 கொடுக்குறோம், வர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு போகணும், அதுதான் நம்மளோட இதாக இருக்கணும். பட் இப்போ இருக்கிற இதெல்லாம் இல்லை. இப்போ ரிவ்யூ எப்படின்னா ரிவ்யூக்காக வரதில்ல, படத்துக்கு ட்ரெண்ட் ஆயிடணும் அந்த ரிவ்யூ கூட, அதனால வந்துருது சும்மா இப்படி தொடர்றது ஏன்னு கத்துறது அதெல்லாம். ஆனால் மனசார அவன் அந்த படம் பார்த்து அவன் எந்த ஒரு ஒப்பீனியும் சொல்ல மாட்டான், அவன் வரும்போதே அந்த படத்தை எப்படின்னா டிகிரி பண்ணுறதோ இல்லை ப்ரைஸ் பண்ணுறதோ ஒரு டயலாக் கூட வந்துடும், அதை கன்வே பண்ணி ட்ரெண்ட் பண்ணுவான், ட்ரெண்ட் ஆகிடுவான் அப்படின்றது தான். நல்லா இப்போது நல்லா பேசினா ட்ரெண்ட் ஆக மாட்டோம், காமெடியாக பேசினா ட்ரெண்ட் ஆகும். இது இங்கே இருக்கிற சோஷியல் மீடியா, அதை வந்து நம்ம அவங்க இவங்கன்னு சொல்ல முடியாது, மக்கள்கிட்ட தான். ஏன்னா எனக்கு ப்ளூ சட்டை மாதிரி ரிவ்யூ எனக்கு பிடிக்காது, பட் இருந்தாலும் அவரை ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபிங் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க 2 மில்லியன்ஸ் இருக்காங்க. அப்போ அந்தளவுக்கு முட்டாளம் இருக்கும்போது நம்ம எதுவும் பேச முடியல. அப்போது என்னோட ப்ளூ சட்டே பெரிய ஆளுமை தான் நமக்கு, நம்ம என்னத்தை நம்ம குறை சொல்கிறது அவரை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.